ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு நாள் ஆதிசங்கரர் ஒரு பிராமணரோட வீட்டுக்கு போய் பவதி பிக்ஷா தேகின்னு பிக்ஷ கேட்டார். அந்த வீட்டில் இருந்தவா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பரம ஏழைகள். வீட்டில் வந்து பிக்ஷ கேட்ட ஆதிசங்கரரை பார்த்ததும் தன்கிட்ட பிக்ஷ கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேங்கிற தவிப்போட அந்த வீட்டு பெண்மணி இல்லைன்னு சொல்லாம எதையாவது கொடுத்தே ஆகணும்னு வீடு முழுக்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தா. ஒரு காஞ்ச நெல்லிக்கனி தான் அவளோட கண்ணில் பட்டுது. அந்த காஞ்ச நெல்லிக்கனியை கொண்டு வந்து ஆதிசங்கரருக்கு கொடுக்குறா. அந்த பெண்மணியோட அன்புல மகிழ்ந்த சங்கரர் அவளோட வறுமை தீரணும்னு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி பாடினார். அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். அப்போ அவர் முன்னாடி தோன்றிய மகாலட்சுமி, சங்கரா, இந்த குடும்பம் வறுமையோட பிடியில சிக்கி தவிக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம வினைதான் காரணம். பூர்வ ஜென்மத்துல இந்த பெண் குசேலனோட மனைவி. இவளோட கணவன் குசேலனுக்கு கண்ணனோட அருளால நிறைய செல்வம் கிடைச்சது. ஆனா அந்த செல்வத்துல கொஞ்சம் கூட தான தர்மம் பண்ணல. தானம் செய்ய தவம் செய்யின்னு சொல்லுவா. தானம் பண்ணினா பணக்காரனா பிறக்கலாம், தவம் பண்ணினா அருளோட பிறக்கலாம். ஆனா இவா எந்த தான தர்மமும் பண்ணாததால இந்த பிறவியில வறுமையை அனுபவிச்சுட்டு இருக்கா. என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. உடனே சங்கரர், தேவி, நீங்க சொல்றது உண்மையாத்தான் இருக்கும், நான் மறுக்கல. ஆனா எப்போ உங்களோட கடைக்கண் பார்வை இந்த பெண் மேல பட்டுடுத்தோ அப்பவே அவளோட வினைப்பயன் எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே அவ எப்படி ஏழையா இருக்க முடியும்னு கேட்டார். அவரோட பேச்சில மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டுல தங்க நெல்லிக்கனிகளா பொழிஞ்சா. அவளோட ஏழ்மை போயிடுத்து. இந்த நிகழ்ச்சி மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே கடவுளோட அருளாலதான் கிடைக்கிறது. அதை எனக்குன்னு சேர்த்து வச்சுக்காம நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். அப்போ எத்தனை பிறவி எடுத்தாலும் வறுமை நம்ம கிட்ட கூட வராது. இது ஏதோ அந்த காலத்துல நடந்த கதை இல்ல, இப்ப மகா பெரியவர் வாழ்ந்த காலத்திலயும் நடந்திருக்கு. ஒரு தீவிரமான மகா பெரியவா பக்தர் இருந்தார். அவர் தினமும் பெரியவாளுக்கு பூஜை பனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஆனா அவரோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில இருந்தது. அவரோட பிள்ளைக்கு பெரியவா கிட்ட வருத்தம். இத்தனை பூஜை பண்ணியும் நம்ம குடும்பத்தை ஏழ்மை வாட்டுறதேன்னு வருத்தப்பட்டார். அவர் ஒரு நாள் மகா பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு தன்னோட மனைவியோட போனார். அப்போ மகா பெரியவா மேல சொன்ன ஆதிசங்கரர் நெல்லிக்கனி கதையை சொல்லி தினமும் சாயங்காலம் சுவாமிக்கு வழக்கேத்தினதும் கனகதாரா ஸ்லோகத்தை தொடர்ந்து 21 நாள் சொல்லு, உன்னோட பொருளாதார பிரச்சனை தீரும்னு சொன்னார். அந்த அன்பர் பெரியவா சொன்ன மாதிரி தினமும் கனகதாரா சொல்ல ஆரம்பிச்சார். அவருக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைச்சது, வருமானம் அதிகமாகி ஏழ்மையிலிருந்து வெளியில வந்துட்டார். அவ்வளவு சக்தி வாய்ந்தது கனகதாரா ஸ்லோகம். நாம்ளும் நம்பிக்கையோட சாயங்காலம் விளக்கேத்தி வச்சுட்டு 21 நாட்கள் தொடர்ந்து கனகதாரா ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுவோம், பலனடைவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.